அழகான வானத்தை நாம் அண்ணாந்து பார்க்கும் போதுதான் நூற்று கணக்கான நாட்டு உழவுக்கும் அந்த குருவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எவ்வளவு வேகத்தில் பறக்குன்னா ஒரு மணி நேரத்தில் 110 கிலோமீட்டர் போயிடும். அந்த வேகத்தை பார்த்து தான் இந்த காருக்கு ஒரு பேர் வச்சோம். வானத்திலே ஒரு 100 அடி 200 அடிக்கு மேலே கூட்டம் கூட்டமாக பறக்கிற பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற நாட்டு நம்ம ஊரில் 2 நாளாக நல்ல மழை, அதுவும் திருப்பூரில் வந்து நல்ல மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவு நல்லா இருக்கும். எல்லா ஊர்களிலும் மழை ஒரு அழகு தான். ஏன்னா மழை பெஞ்சா மண் ஈரமாகுது, இந்த மண்ணில் இருக்கிற ஈரம் சும் மனசுக்குள்ளேயும் வரும். அப்போ மழை பெய்யணும், மழை பெய்யும்போது மனசும் ஈரமாகிறது மண்ணும் ஈரமாகிறது. மழை பெய்கிற அது 2 நாளைக்கு மழை பெஞ்சு முழித்த பிறகு நீங்கள் வெயில் அடிக்கும்போது அப்படி அண்ணா வந்து கட்டாயமாக வானத்தை பார்க்கணும். ஏன் மழை பெய்த பிறகு வெட்டாப்புன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர், இந்த வெட்டாப்பு விழுகிற வானத்தை நீங்கள் பார்க்கணும். மழை மேகம் எல்லாம் அப்படி நீராக வழிஞ்சதுக்கு பிறகு வெட்ட வெளியாக இருக்கிற வானம் ஒரு அழகானது. அதில் 3 வண்ணங்கள் நீங்கள் அப்போ பார்க்க முடியும். அப்போ தான் அடர் நீளத்தை பார்க்கலாம், கருப்பு வண்ணத்தை பார்க்கலாம், அப்படி பஞ்சு மாதிரி இருக்கிற மேகங்களை பார்க்கலாம் வெள்ளை நிறத்தில். இப்படி அழகான வானத்தை நாம் அண்ணாந்து பார்க்கும்போது தான் 100 கணக்கான நாட்டு உழவாரன்கள். நான் கேட்ட ஒருத்தரை, சார் உங்களுக்கு நாட்டு உழவாரன் பறவை தெரியுமான்னு கேட்டேன். சார் அப்படி ஒரு பறவை இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்ட்டார் அவர். இப்போ நாட்டு உழவாரன் எவ்வளோ அழகான தமிழ் பெயர் பாருங்க. உழவாரன், உழவுக்கும் அந்த குருவிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட பனை உழவாரன் ஒன்று இருக்குது, அது முழுக்க முழுக்க பனைமரத்தோடு சார்ந்து வாழுகிற பறவை. இந்த நாட்டு உழவாரன் மழை காலத்தில் என்ன பண்ணுதுன்னு பேசுவோம். நாட்டு உழவாரன் மழையெல்லாம் பேஞ்சு முடிஞ்ச பிறகு நான் சொன்ன வானத்தை அண்ணாந்து பார்க்குற போது 100 கணக்கான நாட்டு உழவாரங்கள் பறந்துட்டு இருக்கும். நாட்டு உழவாரம் ஏன் மேலே பறக்குது? மேலே ஏன் பறக்குன்னா மழை பெய்த மறுநாளே பூமியில் புற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கும். இப்போ பூச்சிகள் என்ன ஆகுதுன்னா நிறைய வளர்ந்துடும். எங்கும் பூச்சிகள் நிரம்பி இருக்கிற உலகு தான் பூ உலகு. இப்போ வானத்தில் ஒரு 200 அடி 300 அடி உயரத்தில் பூச்சிகளின் கூட்டம் ஒன்று பறந்துகிட்டே இருக்கும். அதை யார் கட்டுப்படுத்துறது? நம்ம ஓடி போய் பூச்சி பறந்தாலும் அழிக்க முடியாது. அப்போ வானத்தில் நம் தலைக்கு மேலே 200 அடி 300 அடி உயரத்தில் பறக்கிற பூச்சிகளை கூட்டம் கூட்டமாக சாப்பிடுகிற பறவைக்கு பெயர் நாட்டு உழவாரன். நாட்டு உழவாரன் பறந்தால் மழை வரும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை தான். அப்போ இந்த நாட்டு உழவாரன் பறந்துட்டே பூச்சி அழிக்கிற ஒரு பெரிய பறவை. நீங்கள் எல்லா பறவைகளும் பூச்சியை சாப்பிட்றதில்லைன்னு நம்ம பேசணும். மேலேயே பறந்துட்டு ஏன் அது மேலேயே பறக்குது கீழே வராதான்னா, கீழே பெரும்பாடும் வராது. கீழே பெரும்பாடும் வராமல் மேலேயே பறந்து கொண்டே மேலே பறக்கிற பூச்சிகளை சாப்பிடுகிற பறவையாக அது இருக்கிறதுக்கு காரணம், கிளைகளில் அது உட்கார முடியாது. காரணம், அதனுடைய கால் ரொம்ப சிறுசு. ஒரு கிளையை பற்றி உட்காருகிற அளவுக்கு அதன் கால்கள் இல்லை. இயற்கையினுடைய அந்த இதில் எவ்வளவு ஆச்சரியம். இயற்கையின் படைப்பில் நாம் வியந்து போற்றுகிற செய்தி 1-2 இல்லை, லட்சக்கணக்கான செய்திகள் இருக்குது. அந்த பறவைக்கு கால் ரொம்ப மெலுசாக இருக்குது. அப்போ கீழே பார்க்கவே முடியாதுன்னா நீங்கள் பார்க்க முடியும். எப்போ பார்க்க முடியும்னா ஒரு நேரத்தில் அது பறந்து முடித்த பிறகு 100 கணக்கான பறவைகள் மின்சார கம்பியில் உட்கார்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாவிலை தோரணம் கட்டியிருப்பலாமா? மாவிலை தோரணம் கட்டி இருக்கிற நேர்த்தியோடு, அதுக்கு பேர் வரிசை நேர்த்தி. கொஞ்சம் 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 கொஞ்சமாக இடைவெளி விட்டு ஒரு 100 கணக்கான பறவைகள் அந்த மின் கம்பியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அழகு இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகானதாக இருக்குது. அப்போ அது உட்கார்ந்துருக்கிறத அங்கே பார்க்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கீழே வருது. இனி அது எப்போ கீழே வருன்னா தன்னுடைய இனப்பெருக்க காலத்துக்காக அது கீழே வர வேண்டியிருக்கு. ஏன்னா கூடை அது கீழே தான் வைக்கணும், அதோடய கூடு வைக்கிற முறையை. இப்போ கூடு எங்கே வைக்குதுன்னா கோவில் மண்டபங்களில் நிறையா வைக்குது.
பாலங்கள் பெரிய பாலங்கள் நம்ம கட்டி வச்சோம்னா அந்த பாலங்களுக்கு அடியில் வந்து ஒரு வகையான கூடு கட்டுது அந்த பறவை. நாட்டு உழவாரன் கட்டுகிற அந்த கூடு ரொம்ப முக்கியமானது. எப்படி கூடு கட்டுதுன்னா கீழே கிடக்கிற செடி செத்தைகள் இந்த சுள்ளிகள் காஞ்சதெல்லாம் எடுத்துக்குது. ஏற்கனவே பறவைகள் கீழே போட்டிருக்கிற அது அதனுடைய இறகுகள், அதே மாதிரி காகிதங்கள், இப்படி காகித குப்பைகள் சுள்ளிகள் என்று குப்பைகளாக கொண்டு போய் அதை இந்த பாலத்தின் அடிகளோ ஒட்டி வைக்குது. அதுக்கு ஒரு உமிழ்நீர் அந்த காலகட்டத்தில் மட்டும், தானுடைய இனப்பெருக்க காலகட்டத்தில் மட்டுமே அதுக்கு ஒரு வகையான பேஸ்ட் மாதிரி ஒரு வகையான உமிழ்நீர் சுமக்கு. சுரக்கிற அந்த உமிழ்நீரை இந்த குப்பைகளில் ஒட்டி 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 பாலத்துக்கடை கொண்டு ஒட்டி வச்சு ஒரு கிண்ணம் மாதிரி ஒரு கூடு செஞ்சு அதில் மூணுலேருந்து நாலு வரைக்கும் முட்டை இட்டு குஞ்சுகள் பொறிக்கும். இப்போ நாட்டு உழவாரன் பறப்பதில் ரொம்பவும் கெட்டிக்கலமான. நீ என்னைக்காவது பார்த்துருக்கலாம், ரோட்டில் அப்படி வேகமாக வரும், எதிர எக்கச்சக்கமான வாகனங்கள் போகும், எந்த வாகனத்திலையும் முட்டாமல் அப்படி மேலெல்லாம் போலி பறந்து போகும். எதிர்கால வர்ற வேகம் அது எவ்வளவு வாகனம் வந்தாலும் அப்படி பறந்து வந்து மேலே பறந்து பறந்து போயிடும். அதை ஒன்றும் பண்ணவே முடியாது. எவ்வளவு வேகத்தில் பறக்குன்னா ஒரு மணி நேரத்தில் 110 கிலோமீட்டர் போயிடும். நீங்கள் பாருங்கள் நாட்டு உழவாரனின் அந்த வேகம். அந்த வேகத்தை பார்த்து தான் இந்த காருக்கு ஒரு பேர் வச்சான். ஸ்விஃப்ட்னு ஒரு கார் இருக்கும், அது வந்து நாட்டு உழவாரனுடைய பெயர், ஆங்கில பெயர். அதைத்தான் காருக்கே வச்சான். இந்த காரு வாங்க, இந்த காரு வந்து 110 கிலோமீட்டருக்கு எங்கேயும் இடிக்காமல் ரொம்ப லாகவமாக எந்த விபத்தும் பண்ணாமல் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த காருக்கு பேர் ஸ்பிட்னு வச்சான். இப்போ நம்மகிட்ட நாட்டு உழவாரன் இருக்கான்னு பாருங்க. பறக்க பறக்க பூச்சிகளை கட்டுப்படுத்தி அதுவும் மேலே வானத்திலே ஒரு 100 அடி 200 அடிக்கு மேலே கூட்டம் கூட்டமாக பறக்கிற பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற நாட்டு உழவாரன் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கலாம். கட்டாயமாக பார்க்கணுமே, ஏன்னா பூச்சிகளை நாம் மேலே இருந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற நாட்டு உழவாரனையும் நாம் காப்பாற்ற வேண்டுமானால், நாட்டு உழவாரனும் நம்மோடு வாழ வேண்டுமானால் அவைகளுக்கான சில இடங்களை ஒதுக்கித்தர வேண்டும். அவை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வராது, ஏன்னா கீழே உட்காராது, காலு சிறுசுன்னு சொன்னோம். மரங்களை வச்சாலும் அது வந்து கூடு கட்டாது, மரத்தில் உட்காராது. வானத்திலே தன்னுடைய வாழ்நாளை பெரிதும் கழித்து விடுகிற நாட்டு உழவாரன்களுக்கு கொஞ்சம் அது வாழ்கிற மாதிரியான இடங்களை வைக்கணும். இப்போ ஏன் வானத்தில் காணோம் மழை பெய்த மறுநாளும் அடுத்த நாளும் வெட்டாப்பு விட்ட பிறகு வானம் அப்படி ரொம்ப அழகாக இருக்கும்போது, இந்த மண்ணும் மனசும் ஈரமாக இருக்கும்போது நம்ம அண்ணாந்து பார்க்குறோம் ஒரு உழவாரனும் வானில் தெரியவில்லை? ஒரே காரணம், நாம் பூச்சிகளை நாமே கட்டுப்படுத்துகிறோம் என நினைத்து பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்ததின் விளைவு இப்போது வானத்தில் அந்த நேரத்தில் பறக்கிற பூச்சிகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருப்பதால் உழவாரன் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது. ஆக நாம் எதலும் கை வைக்காமல் இருப்பது நல்லது என்பதைத்தான் நாட்டு உழவாரன் நமக்கு உணர்த்துகிறது.